இந்த பயிற்சி முறையை ஒரு தடவை செய்யணும். நீங்க உணவை கையில வச்சுக்கிறீங்க, அஸ்வினி முத்திரை போட்டுடுங்க, அப்படியே ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டுட்டு இந்த உணவை சாப்பிடுங்க. முதல்ல ஆரம்பத்துல அப்ப ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மேக்னட்டைஸ்டு ஃபுட்டு உணவை ஆரம்பிக்கிற ஜீரணம் ஆகிற போது தொடர்ந்து பின்னால சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் நல்ல ஜீரணமாகும். நாலாவட்டத்துல ஒரு மாதத்துக்குள்ளாக பார்க்கலாம், ஒரு நாலுல ஒரு பங்கு உணவு குறைச்சிடும். இன்னொரு நாலு மாசம் ஆச்சுன்னா பாதி கூட குறைஞ்சிடும். கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஐயோ இவ்வளவு குறைச்சிட்டா உடம்பு என்ன ஆகும்னு பார்க்க வேணும். நாம இப்ப சாப்பிட்றதே அதிகம்தான், அத குறைக்கிறது நல்லது. நாலு வகையில நமக்கு உடலுக்கு சக்தி கிடைக்குது. உணவு, காற்று, பூமியில இருந்து அந்த அணிச்சிதையில இருந்து வருது பாருங்க ஐசோடோப்ஸ், அது அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ். இந்த நாலு வகையில நமக்கு அணுக்களும் ரசாயனமும் உயிர் சக்தியும் வந்து கொண்டே இருக்குது. நாம வயிறு நிரப்பி முழுக்க முழு வயிறு நிரப்பி வச்சிட்டோம்னா உணவுல இருந்து மாத்திரம்தான் எடுக்க முடியும், மற்ற காத்துல இருந்து கூட எடுக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் வந்துடுதுன்னா காத்து எங்க, அதனால அதுல இருந்து கூட எடுக்க முடியாது. அப்புறம் பூமியில இருந்து வரக்கூடிய சக்தியும் எடுக்க முடியாது, அதுவும் வீணா போடும். அதனால கொஞ்சம் குறைவா இருக்கிற போது இந்த நாலு வகையிலையும் சேர்ற போதுதான் உடலுக்கு வேண்டிய எல்லா ரசாயனங்களும் நமக்கு கிடைக்கும், நோய் இல்லாத இருக்க முடியும். அதிகமா சாப்பிடுறத விட கொஞ்சம் குறைவாவே இருந்துட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலா நமக்கு சக்திய வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடல்ல உண்டு. அதனால இன்னைக்கு அந்த முறையில எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் சாப்பிட்டா உலகத்துல இன்னைக்கு பாதி உணவு மிச்சமாயிடும்.